அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக் தான். யூஸ்வலாக சிக்கன் பாப்கார்ன்ஸ் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு பன்னீர் வச்சு ஒரு சிம்பிளான பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக ஈக்குவல் சைஸில் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து ஒரு சிலர் அலசிட்டு சேர்த்துவாங்க. நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் அலசிட்டு அந்த வலுவழுப்பு தன்மை ஏதாவது இருந்ததுன்னா போகிறதுக்காக தண்ணியில் அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் ரெட் சில்லி பவுடர் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இது வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் போக நம்ம கார்லிக் வந்து ஒரு 6 பல், ஒரு 1/4 வெங்காயம், இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக பேஸ்ட்டாக எந்த ஒரு பீசஸும் இல்லாமல் பேஸ்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்க இந்த ஆனியன் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி கூட 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாவு பேட்டர் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கூட இதில் கட்டி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸில் தான் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் எந்த அளவுக்கு தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தூள் பண்ணலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரும் கார்ன்ஃப்ளேக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதில் பன்னீரை வந்து நல்லா கோட் பண்ணி அந்த மாவில் வந்து நல்லா பன்னீர் கோட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது பேட்டர் ஒட்டி கார்ன்ஃப்ளேக்ஸும் உதிராமல் வரும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பன்னீர் பீசஸையும் பேட்டரில் கோட் பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சு நம்ம 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் பேட்டரை நல்லா பிடிச்சி கார்ன்ஃப்ளேக்ஸும் நல்லா ஒட்டி எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இது பாதி வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் பாதி பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. இப்போ ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப லோவில் இருந்தாலும் பன்னீர் உள்ளே நல்லா வெந்து வராது, ரொம்ப ஹையில் இருந்தாலும் வெளியே மட்டும் சீக்கிரம் கரிஞ்சு வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மேலே அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பன்னீர் பாப்கார்ன்ஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் சூடாக ஈவினிங் ஸ்நாக்குக்கு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது பார்ட்டி டைமில் ஸ்டார்டராகவும் இதை வந்து சர்வ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வச்சு செஞ்சீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன், அதுக்கு வந்து இதே ரெசிபி தான். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆல்டர் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மயனைஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ளேயும் சாஃப்டாக இருக்கும். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி 400 கிராம் பன்னீர் எடுத்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது நமக்கு அவுட்கம் வந்து 600 கிராம் அளவுக்கு பன்னீர் பாப்கார்ன் கிடைச்சிது.
ना இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து 100 கிராம் அளவுக்கு பன்னீர் பாப்கார்ன் எடுக்கும்போது என்னென்ன வேல்யூஸ் வருமோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.